அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளீச்சிங் வாட்டரை பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ப்ளீச்சிங் வாட்டரை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கும் தெரியும் ப்ளீச்சிங் வாட்டர் என்ன அப்படின்ட்டா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, தொட்டி தண்ணீர் தொட்டியெல்லாம் கழுகிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். பாசாங்கரைகள், நம்ம தொட்டியிலெல்லாம் பாசாங்கரையெல்லாம் நிறையா இருக்கும், அதை வந்து நம்ம ஆசிட் ஊற்றி நிறைய பேர் சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து இதையும் வந்து இந்த ப்ளீச்சிங் வாட்டரையும் யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணலாம் தண்ணீர் தொட்டிகளில். கார்ப்பரேஷன்லாம் மாநகராட்சி பகுதிகளெல்லாம் வந்து தண்ணியை, குடி தண்ணியை சுத்தம் பண்ணுறேன், இந்த ப்ளீச்சிங் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக இது வந்து துணிகளில், வெள்ளை துணிகளில் இருக்கிற கரையை நம்ம எடுக்கிறதுக்காக, கரையை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வெள்ளை துணியில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணோம், மற்ற கலர் துணிகளுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் சேடாயிரும், கலர் துணிக்கு பூரா கலர் வந்து பூரா போயிடும். அதனால் வெள்ளை துணிகளுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணணும். அடுத்ததாக நாம் வேறு ஒரு பெயரில் வந்து இதை வந்து நம்ம நிறைய கிளீனிங் பொருட்களில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். டாய்லெட் கிளீனர்லேயும் வந்து இதை யூஸ் பண்ணி இருப்பேன் நான். அடுத்ததாக ஃப்ளோர் கிளீனர்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக சோப்பு ஆயில்லையும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். சோப்பு ஆயில் அப்படின்னா இந்த நம்ம ஹெவியான சோப்பாயில், ஹோட்டலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு, ஹோட்டலெல்லாம் அழுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தரையில், இப்போ அதை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து அந்த சோப்பாயிலில் வந்து இதை வந்து நான் வந்து சேர்த்தியிருப்பேன். இந்த பொருளை வந்து நான் வந்து சேர்த்தியிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா வீடியோக்கள் வந்து, நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த தொழிலுக்கு, கிளீனிங் ப்ராடக்ட் தொழிலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் என்ன பர்பஸ்க்காக எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்லாம் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பீக்கரில் நான் இப்போ சோடியம் ஹைப்போ குளோரைடு 150 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெறும் சோடியம் ஹைப்போ குளோரைடு தானே, அவ்வளோதானே அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து தெரியாமலே போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்ட்டா, இது சோடியம் ஹைப்போ குளோரைடும் வெறும் தண்ணி மட்டும்தான் இதில் வந்து சேர்த்த வேண்டியது வரும் ப்ளீச்சிங் வாட்டருக்கு. ஆனால் அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 150 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சோடியம் ஹைப்போ குளோரைடு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். அடுத்ததான் அதே குவான்டிட்டியில், அதே அளவில் இப்போ நம்ம வாட்டரை வந்து நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நம்ம அதே அளவுலையும் சேர்த்தலாம். அதே அளவில் சேர்த்தனா குவாலிட்டி நல்லா இருக்கும். இன்னும் தேவைப்படுறவங்க இன்னும் 150 கிராம் வந்து இதில் சேர்த்தலாம். அதாவது 1:1 அப்படிங்கிற கணக்குலையும் வந்து தண்ணியை சேர்த்தலாம். 1:2 மடங்கு தண்ணியும் சேர்த்தலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். நீ அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படியே யூஸ் பண்ணும்போது பெட் பாட்டிலில் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இதை ஊற்றி வைக்க முடியாது. ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சமாக 10 நாளைக்கு மேலே நம்ம இதை வந்து ஊற்றி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, பாட்டில் அது வந்து இது ஓட்ட ஓட்டுறோம். இப்போது ப்ளீச்சிங் வாட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடை
நம்ம நிறையா க்ளீனிங் பொருட்களில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதை பற்றி நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.